24 March 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற ஜான் விக் சாப்டர் 4 மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃபிலிம் ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஷார்ட் ஷேட்டல்ஸ் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஜான் விக் ஃப்ரான்சைஸ் கிரியேட்டர் டெரிக் கால்ஸ்டன் இல்லாமல் வேறு டேரக்டர் வச்சு எடுத்திருக்காரு. ஷே ஹேட்டன், மைக்கேல் ஃபின்ச் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்காங்க. ஜான் விக் சாப்டர் 3 பேரபெல்லமோட சீக்வல் தான் இந்த ஃபிலிம். தலைவன் கேனோ ரீவ்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு 3 பார்ட்டுமே செம ஹிட்டு. இந்த படத்தில் இவனோட உயிருக்கான விலை அதிகரிச்சுட்டே போகுது. நியூயார்க்லேருந்து பாரிஸ் ஜப்பான் பெர்லின்னு வர அண்டர்வேர்ல்டில் இருக்கிற எல்லாரும் இவனை பிடிக்க ட்ரை பண்ணுறப்போ இவன் ஹை டேபிளில் இருக்க எல்லாத்தையுமே அழிக்க நினைக்கிறான். இதுதான் இந்த படத்தோட கதை. ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருக்க போது. லைன்ஸ் கேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இந்த ஃபிலிம்க்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 9.4 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோட 4th பார்ட்டு March 24 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 24th March 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற N4 அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃபிலிம் ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. லோகேஷ்குமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிமில் மைக்கேல் தங்கதுரை, கேப்ரேலா செல்லஸ், அக்ஷய் கமல், பிரக்யா நாகரா, அனுபமா குமார் லீட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமட்டோகிராஃபி திவ்யாங்க் எஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் தானி சார்லஸ் பண்ணியிருக்காரு. பாலசுப்ரமணியன் ஜி இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எல்லா ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். ஒரு சின்ன செயல்னால் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இப்போது March 24 அன்னைக்கு இந்த ஃபிலிம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 24 March 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற பருந்தாகுது ஊர்குருவி அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃபிலிம் ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. தனபாலன் கோவிந்த்ராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிமில் நிஷாந்த் ரோசோ, காயத்ரி ஐயர், விவேக் பிரசன்னா, வினோத் சாகர் லீட் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க. மாறனோட லைஃப் டேஞ்சரில் இருக்கிறப்ப ஆதி அவன் லைஃபை பணைய வச்சு மாறனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ரஞ்சித் ஒன்னி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அஸ்வின் நியோல் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஃபிலிம் March 24 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 24 March 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற காசிதான் கடவுளோட மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது தமிழ் லாங்குவேஜ் காமெடி ஹைஸ்ட் மூவி. 1972 இதே நேமில் ரிலீஸ் ஆன மூவியோட ரீமேக் தான் இந்த ஃபிலிம். காசேதான் கடவுளடா மூவி. கேஸ்ட் அண்ட் க்ரூ டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த படத்தை ஆர் கண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிவா, ராமு அப்படின்னு ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பிரியா ஆனந்த், சக்தின்னு ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு, பாபுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஊர்வசி ராமுவோட வளர்ப்பு அம்மாவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கருணாகரன் ராமுவோட கசினாக பண்ணியிருக்காரு. சிவாங்கி கிருஷ்ணகுமார் ஒரு ரோலில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். புகழ் ஹேக்கராக நடிச்சிருக்காரு. தலைவாசல் விஜய் ராமுவோட அப்பாவாக பண்ணுறாரு. மனோபாலா ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. விடிவி கணேஷ் டாக்டராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பிரசன்னகுமார் பண்ணியிருக்காங்க. ராஜ் பிரதாப் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மசாலா மிக்ஸ் MKRP ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஷிவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அவரோட வளர்ப்பு அம்மாவான ஊர்வசிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 24 மார்ச் அன்னைக்கு இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 24 மார்ச் 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற மலையாள மூவிஸ் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். வெள்ளரிப்பட்டினம் இந்த ஃபிலிம் ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி. மகேஷ் வேட்டையர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிமில் சௌபின் சாஹிர், மஞ்சு வாரியர், சபரேஷ் வர்மா, சலீம் குமார் லீட் கேரக்டராக நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம் சிப்லிங்ஸ்குள்ளே நடக்கிற போட்டி தான் ஸ்டோரி. இந்த படத்துக்கு அலெக்ஸ் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அப்போ எடிட்டிங் பண்ணியிருக்காரு. சச்சின் சங்கர் மம்னத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ March 24 அன்னைக்கு தியேட்டரில் இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததான் கிராணி. இந்த ஃபிலிம் ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி. கே கலாதரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் கொஞ்ச நாள் சீரியல் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ மறுபடியும் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஃபிலிமில் ஷோபா மோகன், மாஸ்டர் நிவின், லீனா நாயர், தாமஸ் கே ஜோசப், ஜெயகிருஷ்ணன்னு நிறைய பேர் லீட் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் எம் ஜெயச்சந்திரன் கம்போஸ் பண்ணியிருக்காரு. உண்ணு மதுவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. விபின் மேனூர் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. கதோ மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ March 24 அன்றைக்கு இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 24 March 2023 அன்றைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ராஜ்கஹனி இந்த ஃபிலிம் ரொமான்டிக் ட்ராமா மூவி. ராஜ் கார்த்திகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சந்திரிகா அஸ்வதி, ஷாய் ரவிக்குமார், ஜபர்தஸ்த் பனி லீட் கேரக்டராக நடிச்சிருக்காங்க. அடுத்ததான் ஜான் விக் சாப்டர் 4. இந்த ஃபிலிம் அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. சார்ட் சட்டர்ஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு. கீனு ரிப்ஸ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இவனோட உயிருக்கு விலை அதிகரிச்சுட்டே போகுது. நியூயார்க்லேருந்து பாரிஸ் ஜப்பான் பெர்லின்னு வர அண்டர்வேர்ல்டில் இருக்கிற எல்லாரும் இவனை பிடிக்க நினைக்கிறாங்க. ஆனால் இவன் ஹை டேபிள் இருக்கிற எல்லாத்தையும் அழிக்க நினைக்கிறான். இந்த ஸ்டோரி. அடுத்ததான் டஸ்கா டம்கி. இந்த ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி மூவி. விஸ்வக்சன் டைரக்ட் பண்ணி இவரே தான் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. இவரோட நிவேதா பெத்ராஜ், ராவ் ரமேஷ், ரோஹிணி, அக்ஷரா கௌதா, ஹைப்பராதி
எல்லாருமே லீட் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஹீரோ வேட்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, நிவேதாவை லவ் பண்ணிட்டுருக்காரு. ஒரு நாள் அவரோட வேலையிலையும் லவ்லையும் ப்ராப்ளம் வருது. அதே நேரத்து சஞ்சய் ருத்ரான்ற பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு ஆக்சிடென்ட்லாம் இறந்துடுறாரு. அவரும் இவரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. ரா ரமேஷ் சஞ்சய்க்கு பதிலாக இவனையே கம்பெனியை ரன் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதுதான் ஸ்டோரி. இப்போ இந்த எல்லா ஃபிலிமுமே March 24 அன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 24 March 2023 அன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற கன்னடா மூவியை பற்றி பார்க்கலாம். மல்லிகாபுரம். இந்த ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமா மூவி. விஷ்ணு சசி சங்கர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அபிலாஷ் பிள்ளை இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. இந்த ஃபிலிமில் உன்னி முகுந்தன், சாய்ஜி குரூப், இந்திரன்ஸ், மனோஜ் கே ஜெயன் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இது மலையாளம் லாங்குவேஜ் மூவி. December 30 அன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ தமிழ் தெலுங்குலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க. பச்சிலமேடுன்ற வில்லேஜில் இருக்க கல்லுன்ற 8 வயசு பொண்ணு சபரிமலை போக நினைக்கிறா. இதான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த ஃபிலிம் கன்னடம்லேயும் டப் பண்ணி March 24 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. 24 March 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். பீட். இந்த ஃபிலிம் ஒரு கிரைம் ட்ராமா மூவி. அனுபவ் சின்ஹா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ராஜ்குமார் ராவ், பூமி பெட்நகர், வீரேந்திரா சக்சனா, டியா மிர்சா லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. மக்கள் அவங்களோட வீடுகளை அடைவதற்கே ரொம்பவே கடினமான சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் கடந்து வராங்க. இதான் இந்த படத்தோட கதை. அடுத்ததான் ஜான்விக் Chapter 4. இந்த ஃபிலிம் ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஷார்ட் சட்டல்ஸ்க்கு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஜான்விக் ஃப்ரான்சைஸ் கிரியேட்டர் டெரிக் இல்லாமல் வேறு டேரக்டர் எடுத்திருக்காரு. ஜான்விக் Chapter 3 பாரபலமோட சீக்வல் தான் இந்த ஃபிலிம். தலைவன் கேனு ரிவ்ஸ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இவனோட உயிருக்கான வேலை அதிகரிச்சுட்டே போகுது. நியூயார்க்லேருந்து பாரிஸ், ஜப்பான், பெர்லின் வர அண்டர்வேர்ல்டில் இருக்கிற எல்லாரும் இவனை பிடிக்க நினைக்கிறாங்க. ஆனால் இவன் ஹை டெப்பில் இருக்க எல்லாத்தையும் அழிக்க நினைக்கிறான். இதான் ஸ்டோரி. அடுத்ததான் ஆப்ரேஷன் மேஃபர். இந்த ஃபிலிம் ஒரு த்ரில்லர் கிரைம் மூவி. சுதீப் தோக் சர்க்கார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ட்ரை பண்ணுறாரு. இதான் இந்த படத்தோட கதை. இது எல்லா ஃபிலிமும் March 24 அன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.